நண்பர்கள் நிறையா கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. சிலவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. வாழ்க்கையில் அவங்களுக்கு சில கடன் கொடுக்கல் வாங்கல்கள் இதுகளால் என்ன எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் இருந்துச்சுன்னா புற வாழ்க்கையை பொறுத்தளவில் தர்ம நியாயங்கள் தான் மெயினாக, எது தர்மம் எது நியாயம்னு சொல்லி ஒரு நியாய உணர்வோடையும் ஒரு அற உணர்வோடையும் நம்ம செயல்பட வேண்டியதுதான் முக்கியம். ஒழிய இப்போ நமக்கு தீர்வு காண வேண்டியது மனோரீதியான பிரச்சனை, அங்கே வந்து நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. புற காரியங்கள் வந்து நம்ம தீர்வு பண்ணத்தான் செய்யணும். எப்படி தீர்வு பண்ணால் சரியாக இருக்கும், எப்படி சிந்தனை பண்ணி எப்படி பிளான் பண்ணி எப்படி சரி பண்ணணுங்கிறத நம்ம முறைப்படுத்தி செயல்படுத்தணும். அதில் வந்து நம்ம ஏனோதானே செயல்படுத்தக்கூடாது. அது முறையாக நம்ம ஆலோசனை பண்ணி நம்மளால் நமக்கு ஆலோசனை பண்ண முடியலன்னு சொன்னால் அதில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்கலாம். இந்த எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டு எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் வாங்கி நம்ம செயல்படலாம். நாமளாக செயல்பட முடியாது, எல்லா காரியத்தையும் நாமளாக செய்ய முடியாது. இப்போ நம்ம ஒரு பைக் வச்சுருக்கிறோம், பைக்கை ஓட்டலாம், ரிப்பேர் பண்ண தெரியாது. மெக்கானிக்கிட்ட விட்டு தான் நம்ம ரிப்பேர் பண்ண முடியும், தானாக சரியாக இருந்தால் தெரியாது. ஆனால் மனசுங்கிறது மட்டும் அதை நம்ம ரிப்பேர் பண்ணவே முடியாது. அது அது போக்கில் தானாகவே விட்டோம்னா தானால் சரியாகும். நாம் சரி பண்ணணும்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகிடும். ஓ அன்பர் கேட்டிருக்கிறேன், குடும்பம் என்றால் என்ன? பணம் சம்பாதிப்பது மகிழ்ச்சியா? குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வது மகிழ்ச்சியா? முடிவில்லாத குடும்ப செயல்களோடு வாழ்வதுதான் வாழ்க்கையா? அதாவது நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய செயலையும் மன உணர்வையும் லிங்க் பண்ணுறோம். இதனால இது வந்தது, ஒரு புற சூழ்நிலையினால மன உணர்வுகள் வந்ததுன்னு சொல்லி நம்ம மன உணர்ச்சிகளையும் புற சூழ்நிலையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி கிளப் பண்ணி வச்சதுனால தான் இதையும் நம்ம பிரச்சனை பண்ணுறோம். உண்மையில் மன உணர்வுகளுக்கு காரணம் மன இயல்பு தான். நீங்கள் மனசை வந்து நீங்கள் அதுபோக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே உங்கள் டோட்டல் மைண்டே வந்து இன்னசென்ட் மைண்டாக மாறும். இந்த லிபரேட்டட் மைண்டுங்கிறதே வந்து ஒரு இன்னசென்ட் மைண்ட், ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனசு. அது நம்ம அகத்தை பொறுத்தளவில் நம்முடைய உச்ச நிலைங்கிறது வந்து ஒரு குழந்தைத்தனமான இன்னசென்ஸுங்கிறது தான் மனதினுடைய உச்சமான நிலை. புறத்தை பொறுத்தளவில் மனது வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். இன்டெலிஜென்ஸ் தான் வந்து புறத்தை பொறுத்தளவில், அகத்தை பொறுத்தளவில் இன்னசென்ஸ், புறத்தை பொறுத்தளவில் இன்டெலிஜென்ஸ். அப்போ அதுதான் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். இப்போ அந்த நிலையில் வந்து நீங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைகளுக்கு வந்து பிரச்சனை உண்டா வாழ்க்கையில்? அவங்க குடும்பத்தோடு தான் இருக்கிறாங்க, பிரச்சனையாக இருக்குது, அது வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ அதே மாதிரி நம்ம வந்து மனது வந்து சுதந்திரமாயிட்டுன்னு சொல்லி சொன்னால் ஒரு குழந்தைத்தன்மைக்கு வந்துடுது. அப்போ அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மகிழ்ச்சியாக இருந்தான்னு சொன்னால் யாருமே ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிற காரணம் என்னன்னுலாம் ஏன் கேட்கறது இல்லை. துக்கமாக இருந்தால் தான் ஏன் துக்கமாக இருப்பேன்னு கேட்பான். மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதை காரணம் கேட்க மாட்டாங்க. அப்போ வந்து நம்மளுடைய மொத்த வாழ்க்கையுமே வந்து ஒரு மகிழ்ச்சிகரமாக மாறிடுது. குழந்தைகள் வந்து பிரச்சனை ஏதாவது நான் ஏன் இப்போ என்ன நான் எப்படி சரி பண்ணிக்கிறது எல்லாம் குழந்தைகள் வந்து கேட்குறது இல்லை. குழந்தைகள் எப்போவுமே அதை வந்து தன்னை வந்து ஆல் ரைட்டுன்ட்டு எடுத்துக்கிடுது. குழந்தைகள் வந்து எத்தனை உணர்ச்சிகளை காட்டும், ஆனால் எந்த உணர்ச்சிகளையும் இது நல்ல உணர்ச்சி இது மோசமான உணர்ச்சின்னு அதுக்கு ஃபீலிங்கே கிடையாது. அப்படி ஃபீலிங் வர ஆரம்பிச்சிட்டுன்னா அது மெச்சூர்ட் ஆகிட்டுன்னு இருக்கும். அப்போ அது வந்து இன்னோசன்ட் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது தன்னுடைய உணர்வுகளை அது போக்கில் விட்டுருக்குது. அப்போ அந்த நிலை வந்து நம்முடைய மனதினுடைய ஒரு பகுதி அந்த நிலையில் தான் இருக்கு. அந்த நிலையை நம்ம அடையாளம் கண்டுட்டு அதை நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அடுத்த பகுதி இன்டெலிஜென்ஸை நம்ம பயன்படுத்திடலாம். எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு இன்டெலிஜென்ஸ், ஆனால் அகத்தை பொறுத்தவரை இன்னோசன்ஸ். அப்போ நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது எல்லா வாழ்க்கையினுடைய எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ குடும்பமும் நல்லா தான் இருக்குது. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே நம்ம நல்ல சூழ்நிலையாக மாறிடும். இப்போ நம்மளை மாற்றணும்னு சொன்னால் சில சூழ்நிலையை மாறிக்கிடும். வெளியே மற்றவங்க மாறுறாங்களோ மாறிலையே நாம் வந்து நல்லதாக எடுத்துக்கிடுறோம். ஒரு குழந்தைக்கு வந்து எந்த சூழ்நிலையும் ஒன்று தான், எல்லா சூழ்நிலையும் எதிர்கொண்டுக்கூடாது. அந்த நிலைக்கு வந்து சில கெட்ட நிகழ்வுகள் நடக்கும் முன்பே நமக்கு அதை பற்றிய பயம் கவலை வந்து அதை எதிர்கொள்ள சில முன்னேற்பாடுகள் செய்கிறோம். இவ்வாறு பயம் கவலை எதிர்காலத்தில் கெட்ட நிகழ்வு நடந்துவிடுவோமோ என்றும் ஆன்டிசிபேஷன் தான் அந்த கெட்ட நிகழ்வுகளை விஜயத்தில் நிகழ்த்துகிறதா, இது ரியாக்ஷன் கவுண்ட்ராக்ஷன் எதில் சேரும்? அதாவது நீங்களா கொண்டு வரீங்களா தானா வருதா? நீ ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னு சொன்னா அது தானா வந்து அது ரியாக்ஷனா எடுத்துக்கலாம்.
நாமளாக செய்கிறோம்னு சொன்னால் அது கவுண்ட்ராக்ஷன் ஆயிடும். அப்போ அது வந்து ஒரு உணர்வுகள் வந்து இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு சொல்லி சொன்னால் அது வந்து அது ரியாக்ஷன் தான், இப்போ நம்மளறியாமலே வருது. ஆனால் அதுலேருந்து நம்ம ஒரு பாடத்தை எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு இருட்டுக்குள்ளே போகிறோம், பாம்பும்போ வந்துடுமோன்னு சொல்லி நினச்சி ஒரு எண்ணம் வரலாம். டிராஃபிக்கில் போகிறோம், ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டிக்கிடுவோமோன்னு நினச்சோன்னு சொன்னால் அதுக்கு தான் நம்ம எச்சரிக்கையாக நம்ம போகலாம். இப்போ நம்ம வந்து திடீர்னு நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு ஸ்பீடாக போயிட்டுருப்போம், டிராஃபிக் இல்லாத இடத்துல நம்ம பாட்டு போயிட்டுருப்போம், திடீர்னு யாராவது சைடுலேருந்து ஒரு குறுக்க வந்து விழுந்துருவாங்க. அப்போ நாம் வந்து யாராவது விழுந்துருவாங்களோன்னு ஒரு எண்ணம் இருந்துன்னு சொன்னால் நம்ம அதை கூட எதிர்பார்த்து கொஞ்சம் நிதானமாக போவோம். அப்போ சில இதுகள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு உதவியாகவும் இருக்கும். அப்போ நாமளாக வரக்கூடியது தேவரம் தான் பயன்படுத்திக்கலாம். தேவையில்லாமலே கூட அது மனசு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அது கண்டுகிட வேண்டியதில்லை. அது வந்து தானாக வரக்கூடியது எல்லாமே வந்து ரியாக்ஷனாக எடுத்துக்கிடணும். நாமளாக செய்கிறது நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தால் தான் கவுண்ட்ராக்ஷன், தானாக வர்றது எல்லாமே ரியாக்ஷன்.